Hi students, I am Bino. 11th mark chapter 12 la example 12.16 paakalam. Question enna kuduthirukanga na if p of a is equal to 0.6, p of b is equal to 0.5 and p of a intersection b is equal to 0.2 appdin solitte find p of a by b adukaduthu vandu p of a bar by b அடுத்து வந்து பி ஆஃப் ஏ பை பி பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு வேல்யூவை என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சரி. ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருந்தாங்க, பி ஆஃப் ஏ பை பி. ஸோ நம்மளுக்கு பி ஆஃப் ஏ பை பிக்கான ஃபார்முலா தெரியும். என்ன தெரியும்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை பி ஆஃப் பி. நம்மளுக்கு க்வெஸ்சனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க, பி ஆஃப் பியோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா எப்பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பினா வந்து 0.2 பி ஆஃப் பிங்கிறது 0.5. கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும், பாயிண்ட் சம்திங் வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனால ஒரு 0 அதாவது 10 வந்து என்ன பண்ணிக்கலாம்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஆன்சர் என்ன கிடச்சிருக்குது, 2/5. ஸோ இதே இது வந்து செகண்ட் க்வெஸ்சன். செகண்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி ஆஃப் ஏ பார் பை பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பி ஆஃப் ஏ பார் பை பி அப்படின்னா என்ன அர்த்தம், பி ஆஃப் ஏ பை பினா ஏ இன்டர்செக்ஷன் பி பை பிபி. அப்போ அதே மாதிரி பி ஆஃப் ஏ பார் பை பினா பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை பி ஆஃப் பி. பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா எதுக்கு பார் இல்லை, இதுக்கு பார் இல்லை. அப்போ இதிலிருந்து என்ன பண்ணிக்கலாம், பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை பி ஆஃப் பி. ஓகேவா, ஸோ பி ஆஃப் பி வேல்யூவும் நம்மளுக்கு தெரியும், பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வேல்யூவும் நம்மளுக்கு தெரியும். அப்போ பி ஆஃப் பி அப்படிங்கிறது வந்து என்னென்னா 0.5, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பினா 0.2. ஸோ பை பி ஆஃப் பினா 0.5. ஸோ 0.5 0.2 சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், 0.3 பை 0.5. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் சம்திங் ரிமூவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், 10 மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும், 3/5. ஓகேவா, நெக்ஸ்ட்டு தேர்ட் க்வெஸ்சன். தேர்ட் க்வெஸ்சன் என்ன வரும், பி ஆஃப் ஏ பை பி பார். ஸோ சேம் அதே தான், பி இருக்கிற இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம்னா பி பார். அப்போ என்ன கிடைக்கும், பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார் டிவைடட் பை பி ஆஃப் பி பார். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இங்கே எதில் இருக்குதோ அதிலேருந்து என்ன பண்ணிப்போனால் ரிமூவ் பண்ணுவோம். அப்போ இங்கே வந்து ஏல இல்லை, இப்போ என்ன பண்ணிக்கலாம், பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை 1 மைனஸ் பி ஆஃப் பி. ஸோ பி ஆஃப் பி பார்னா என்ன அர்த்தம், 1 மைனஸ் பி ஆஃப் பி. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், பி ஆஃப் ஏ என்ன, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன, பி ஆஃப் பி என்னன்னு தெரியும். ஸோ பி ஆஃப் ஏங்கிறது 0.6, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னா 0.2, 1 மைனஸ் பி ஆஃப் பின்னா 0.5. ஸோ இப்போது 0.6 0.2 சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், 0.4. 1 நம்மளுக்கு 0.5 ரிமூவ் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும், 0.5. ஸோ இப்போ பாயிண்ட் சம்திங் ரிமூவ் பண்ணணும்னா மேலேயும் 10 பண்ணணும், கீழேயும் 10 பண்ணணும். ஸோ பண்ணணும் என்ன கிடைக்கும், 4/5. ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த க்வெஸ்சன். தேங்க்யூ.